பெருமைமிகு பாலக்கோடு பனங்காடு அருள்மிகு ஸ்ரீ புதூர் பொன்மாரியம்மன் இளைஞர் நற்பணி மன்றம் நடத்தும் 27ஆம் ஆண்டு ஸ்ரீ புதூர் மாரியம்மன் திருவிழா இவ்வளவு பிரம்மாண்டமாக பஸ் ஸ்டாண்டில் தான் கூட்டம் கூட முடியும். அதனால தான் பஸ் ஸ்டாண்ட்லேயே மேடையை போட்டதில் இன்னொரு வசதி, ஏன்னா எங்கேயும் போக முடியாதுன்றக்காக. நான் தருமபுரிக்கு ரொம்ப வந்ததில்லை, ஏன்னா ரொம்ப தூரம்ன்றனால, மதுரையிலேருந்து தூரம்ன்றனால. இவ்வளோ தொலைவு நாங்கள் களைப்பாக 8 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்னா அதை நீங்கள் ரசித்து இன்னும் கேட்கலையே ஒரு என்னமோ ஒரு ஏன் இப்படி இவ்வளோ நேரம் என்ன செஞ்சீங்க? நான் வந்து அனுப்பிச்சுறேன். கொஞ்சம் கடைசி வரைக்கும் கேக்குதா? கேக்குதா? இந்த பக்கம் அந்த பஸ்ல அங்க ஒரு நாள் போயிட்டு இருக்காரு, அவரை கேட்டுவாங்க. சரியான சபை, நல்லா ரசிக்கக்கூடிய, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்க மக்கள்ன்றதுனாலதான் எங்களுக்கு இன்னும் பேசுறதுக்கு ஒரு ஆர்வத்தை அதிகப்படுத்துது. ஏன் இந்த விஷயத்த சொன்னேன், 7 மணி நேரம் 8 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்க இந்த 8 கலைஞர்கள் இசைக்குழுவோட சேர்த்து சொன்னேன், 8 பேர் அவங்களுக்கு எப்ப மன மகிழ்ச்சி, அந்த அலுப்பு தெரியாம இருக்கும்னா நீங்க நல்லா கைதட்டி மகிழ்ச்சியா சந்தோஷமா சிரிக்கிறதுக்கு தான் இப்படி திருவிழாவை கொண்டாடி இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நல் இதயம் அரிமா எம் ஜீவா கிருஷ்ணன் தலைவர் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பில், எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பில் பெரிய ஒரு நன்றி அன்பை சொல்லி ரொம்ப மகிழ்கிறோம். அதே போல் நிகழ்ச்சியை நடத்துகிற மாரியம்மன் பொன் மாரியம்மன் இளைஞர் நற்பணி மன்றத்தை சேர்ந்த அத்தனை நல் உள்ளங்கள் அவங்க சுறுசுறுப்பாக வேலை செய்ய வாங்க, 8:30 மணிக்கு வாரீங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சி நாங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பல்வேறு தொடர்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு மேடைகள்லையும் பேசி, இப்போ சமீபத்தில் வேந்தர் தொலைக்காட்சியில் இயக்குநராகவும் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த சரவணன் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பெரிய நன்றி எங்கள் குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். ராகமலி ஆர்கெஸ்ட்ரா மணி அவர்கள், இன்னும் மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்க, ஏன்னா நிறையா பேர் இருக்குது. இதை சொல்லி முடிக்கும்போது காலையில் பால்காரை வந்துடுவேன், பால் போட அதுக்கு தான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை நான் சொல்லிடுவேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நேரம் மிகுதி ஆயிருமேன்றக்காக எல்லா பெரியவங்களும் இன்ன வரைக்கும் மேடையில் இந்த விழாவை தொடங்கி வச்சு சிறப்பு உரையாற்றி இருக்கக்கூடிய, இது நடந்திருக்க காரணமாக இருந்திருக்க அத்தனை பண்பாளர்களுக்கும் கல்வியாளருக்கும் நன்றி சொல்லணும். அதுபோக ரொம்ப எளிமையான பட்டிமன்றம். இன்னைக்கு காலகட்டத்துக்கு நம்ம எப்படி இயங்குகிறோம், எப்படி போய்கிட்டு இருக்கோம், முன்னெல்லாம் இன்னும் எக்கு வருதுனே, எக்கு ஒரு காம் இருக்கமே, ஸ்டார்ட் மட்டுமே கண்ணீர் கணீர் இருக்காங்க, அதான் பேச ஆசையாக இருக்கும். அது கொஞ்சம் பேச செட் பண்ணுங்க, கொண்டு பொறுமை என்ன கருவண்டா எதுக்காக ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம், ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருக்கும் வசதிகள் பெருகிடுச்சு, வாழ்க்கை சுருங்கி போச்சு. பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் வசதியே இல்லாதப்ப அவன் மகிழ்ச்சி அப்படி இருந்துச்சு. போட்டுக்கிறதுக்கு ஒரு டவுசர் இருக்காது, டவுசரில் ஒரு காலெலாம் இருக்காது, ஆனால் மகிழ்ச்சி பார்த்துருக்கலாம். ஒரு ஆள் சிரிச்சா நான் பக்கத்தூர் வரைக்கும், அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டுகள் எப்படின்னு சிரிப்பு அப்படின்னா மாடுகளும் அத்துட்டு ஓடிடும். காலையில் பார்க்குறாங்க 7-8 எருமை ஊருக்குள்ள காணும், அப்படி சிரிச்சிருக்காங்க. வசதியே இல்லாதப்ப அவ்வளோ மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லார் வீட்லையும் 2 கார் 2 பங்களா இருக்கு, அவஞ்சிருக்கிற அவனுக்கே கேட்கல எப்படி இருக்கு, என்னையா குடும்ப கட்டுப்பட ஆபரேஷன் பண்ணிக்க என்ன அர்த்தம்? அது மாதிரி வாழ்க்கைனா யதார்த்தத்தை பேசத்தான் இந்த அருமையான பட்டிமன்றம். அது வாதிட போற பேச்சாளர் அறிமுறை செய்யறதுக்கு முன்னாடி, எத்தனை காலமோ தலைப்புல பட்டிமன்றம் பண்றோம், எல்லா தலைப்பிலும் பேசியாச்சு, ஆண்களா பெண்களா, திருமணத்துக்கு முன்பா பின்பா, அவனா அவளா, ஆமா நாத்தனாரா கொத்தனாரா, எல்லாம் பேசியாச்சு. நீ என்ன இல்லை, அதனால வாழ்க்கையோட ஒன்றி போற மாதிரி இயல்பான தலைப்பா பேசணும்.
ராமாயணத்துல இதிகாசத்திலாம் பேசினா யாரும் கேட்க வாய்ப்பு கிடையாது. அதனால இன்றைய வாழ்க்கை சுருக்கமா, இன்றைய வாழ்க்கை போராட்டமா இல்ல பூந்தோட்டமா, இன்னும் சொல்ல போனா கொண்டாட்டமா திண்டாட்டமா, இல்ல இன்னைக்கு இந்த வேகமான வாழ்க்கை நம்மளுக்கு சந்தோஷமா இல்ல சிக்கலா. காலையில் நம்ம ஆப்பி இங்க உட்காந்துருக்கோம், காலையில் எந்திரிச்சோம் 8 மணிக்கு எப்படி தெரிச்சு ஓடும் எல்லாரும் பாத்திரிக்கலாம். சிலர் பாருங்க ஆபீஸ் போற அவசரத்துல வீடை பூட்டிட்டு சாவியத்தம் போட்டு பூட்ட பைக்கில் ஓட்டிட்டு இருப்பாங்க, அவ்வளவு பரவாயில்ல. ஒருத்தர் ஆர்சி புக்கு லைசன்ஸ் ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டேன், டூலரை மறந்துட்டு போயிட்டான், அதுல தான் போகணும். இது என்னன்னா வெயில் ஒரு பக்கம், வெயில் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வாழ்க்கையை நினைச்சு ஆண்களா உட்கார்ந்து ஏன் சிரிக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கிட்ட உங்களுக்கு அப்படி ஒரு நாள், அதுல ஒரு ஆள் ரொம்ப சிரிக்கிறார், ஏன் பக்கத்துல சம்சாரம் இல்ல, இருந்த அவரால் சிரிக்க முடியுமா? ஆமா, ஒரே ஒரு ஆள் தான் சிரிக்கல, ஏன்னா பக்கத்துல ஒரு வைப்பு சும்மா 2 இன்ச் ஓபன் பண்ணாரு, ஈண்டர் போதும் மூண்டு நீ எல்லாம் பொழந்துருவேன் அப்படின்னு கூட்டிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், நீங்க சுடுகாட்டில் கூட பாருங்க ஆம்பளம் மண்டோட தான் சிரிச்ச மாணிக்கு இருக்கும், ஏன்னா உயிரோட நம்ம சிரிச்ச முடியாது நம்ம பாத்திரீங்களா? அதுக்காக தான் இந்த விழாவை நீங்க முழுசா பயன்படுத்தி. சுருக்கமா சொல்றேன், எதுக்காக சிரிக்கணும் அப்படின்ற காலம், எதுக்காக சிரிக்கணும், எதுக்காக சந்தோஷமா இருக்குன்றது ஒத்த வார்த்தையில் சொல்லிடுறேன். நீங்க 50 ஆண்டு காலம் ஓடி ஓடி பச்சை தண்ணி பல்ல விடாம 3 டயத்துக்கு 1 டயம் சாப்பிட்டு ஓடி ஓடி நீங்க சம்பாரிச்சு 40 லட்சம் ரூபாயில வீடு கட்டி கொடுத்தா கூட நீங்க இறந்த பின்னாடி அந்த வீட்டில் நம்மளை 5 மணி நேரத்துக்கு மேலே வைக்க மாட்டேன், இதான் வாழ்க்கை. அதுக்காக ஓடி ஓடி களைத்து போன நம்ம பணத்தை நோக்கியே ஒரு நாள் மகிழ்ச்சி மட்டும் விலை விலை போச்சு. தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் போராட்டம் தான் மனுஷ வாழ்க்கை அப்படின்னு சொல்றதுக்கு முத்தாய்ப்பான பேச்சாளர்கள் பல்வேறு மேடைகளில் பேசி பாராட்டுகளையும் நல் மதிப்பையும் பெற்று வந்திருக்கக்கூடிய இனிமையான பேச்சாளர்கள். அந்த வகையில் நம்மளுடைய ஆதி கலை மூத்த கலை, இன்றைக்கி சினிமா டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி வீதி நாடகம்னு ஒன்று இருக்கும், ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு மக்களை கூட்டி வச்சு அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சுக்கிட்டே ஒரு நாடகத்தின் மூலம் விழிப்புணர்வு கூட்டிய பெரிய கலைஞர்களில் அவருக்கு அந்த பெரிய பங்கு இருக்குது. அந்த வகையில் அந்த நாட்டுப்புற கலையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கலைஞர், வீதி நாடகத்தை கொண்டு சென்ற அற்புதமான கலைஞர், மங்களாபுரத்தை சேர்ந்த வடிவேல் ஐயா அவர்களை உங்களுக்கு அன்போடு அறிமுகம் செய்கிறோம். அவர்தான் போராட்டமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக, அதே அணிக்கு வலிமையேற்று பேசுவதற்காக அருமையான ஒரு பேராசிரியர், ரொம்ப நெடுங்காலமாக மேடையில் நல்ல தமிழையும் நல்ல சிந்தனைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு செல்றல தனக்கு தனக்குன்னு ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் பேசின மேடைகளாக பேசி வெவ்வேறு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக மேடையில் பேசி பழக்கப்பட்ட அருமையான ஒரு பேச்சாளர் பேராசிரியர் வேலூர் அன்பு ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. ஆமாம், நிறைய நீங்கள் டிவியில் அவரை பார்த்துருப்பீங்க, எல்லா டிவிலையும் பார்த்துருப்பீங்க, போன வாரம் சிசிடிவியில் கூட ஒரு 5 நிமிஷம் வந்தார், ஏன்னா டைம் இருக்கே ஓரத்தில் வந்துட்டு போகும்னு சொல்லி, ஏன்னா இன்றைக்கி தேவைப்படுது எல்லா டிவியில் வருவார். அதே போல் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிற உங்களுடைய அருமை நண்பர் தான், அவரும் நிறையா வேந்த தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குறார், அவரை இயக்குறார். இப்படி அதுபோக பட்டிமன்றங்களையும் நிறைய நடுவராக இருந்து பணியாற்றக்கூடிய அருமை நண்பர் வேந்த டிவியை சேர்ந்த புதுக்கோட்டை சரவணன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்றிருங்க. இன்னைக்கு எங்கெல்லாம் இங்கே வந்து ரெடி பண்ணது அவர் தான், அதே போல் இந்த பக்கம் அப்படி கிடையாதுங்க, அவங்க இன்னொரு வரலையோ. ஆமாம், வாழ்க்கை நீங்கள் வந்து பூந்தோட்டமாக ரசிச்சாத்த எப்பயுமே நெகட்டிவாகவே பேசாங்க, சிலர்கிட்ட பாருங்கள் நம்ம எவ்வளோ உற்சாகம் பேசினாலும் நம்மளுக்கு எடுத்து விட்டு போயிடும், நம்மம்மா கல்யாணம் பண்ணலாம்னு பண்ணி விளங்காம போயிடுவோடா எடுத்தோடனே, அப்போ வச்சா வீடு எட்டலாம்னு எல்லாம் கட்டி இடிஞ்சு போயிடும் இப்படியே சொன்னேன் அப்படி இருக்கும். வாழ்க்கை ரசிச்சு பாருங்க சந்தோஷமா, ஏன் போராட்டம் போராட்டம்னு சொல்றீங்க, குழந்தைகிட்ட கொஞ்சம் 5 நிமிஷம் பேசி பாருங்க, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கா பேச வருமா குழந்தைய சப்புன்னு அடிக்கு வாய முடி கழுத. அதே போல ஸ்கூலுக்கு போனால் பேசணும் பேசாத, அவ எங்க தான் பேசுவேன், குழந்தையோட கொஞ்சம் நேரம் பேசி பாருங்க. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருக்கு, கவிப்பெற சொல்றாரு வாரத்தில் 6 நாட்கள் விற்கப்படுது ஒரே ஒரு நாள் வாங்கப்படுது, அது எதுனா ஞாயிற்றுக்கிழமை, நீங்க குடும்பத்தில் உட்காந்து குதூகலமா பேசும், சில வீட்டில் பேசினா தான் சண்டையை வரும் பார்த்துருக்கீங்க, முதல் வருஷம் கல்யாணம் முதல் வருஷம் இவர் பேசுவார் அந்த அம்மா கேட்கும், 2வது வருஷம் அந்த அம்மா பேசும் இவர் கேட்கும், 3வது வருஷம் 2 பேரும் பேசும் ஊரே கேட்கும், இதெல்லாம் ஒரு குடும்பம் ஊத்தட்டு போய் உள்ள உட்காருங்க, அப்படி இப்படி மாறிக்கு ஞாயிற்றுக்கிழமையை இனிமையாக பயன்படுத்துங்க. குழந்தை பேசி ரசி நீங்கள் ஒன்று வேணாங்க, சென்னை லீவில் குழந்தையே இந்த வாரம் புறம் ஏடா ஸ்கூலில் நடந்து கேட்டு பாருங்களே, எனக்கு தெரிஞ்ச நல்ல மகிழ்ச்சியான விஷயம் இன்னைக்குள்ள குழந்தைட்டு உள்ள அந்த அறிவாட்டம், 4 வயசு போய் கேட்குற கேள்விக்கு 40 வயசுக்கார் பதில் சொல்லி தெரியல, என் பாட்டி என் மேலே பாசமாக இருக்க நாளைக்கு நீ தான்ப்பா கொல்லி போடணும், அதிகம் நாளைக்கு என்ன பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி,
ஏண்டா நாளைக்கு நாளைக்கு அஞ்சு மணிக்கா போயிருவேன், பாட்டி எப்படி கிண்டல் பண்றே, பாட்டி செத்து அழுவேடா, அல்ல அழுவேன் பாட்டி, எங்க அழுது காமி, எங்க நீ செத்து காமி அப்படின்வா. இதுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது, ரசிக்கணும். குழந்தைட்டு மனைவிட்டு நேரம் ஒதுக்கி பாருங்க, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். யாராட்டு எதை பேசுன்னு ஒரு விவசாயம், ஏழை இருக்கப்பா அன்றாடம் காய்ச்சிட்டு போய் பணத்தை பத்தியே பேசக்கூடாது, விதவீட்டை போய் குழந்தைய பத்தியே பேசக்கூடாது, பாத்தீங்களா? இதுதான் விஷயம், யார்கிட்ட எதை பேசுன்னு இருக்கு. இப்ப முக்கியமா நம்ம ஊர் மக்களுக்கு அது பொருந்தாது, எங்க எதை பேசக்கூட அங்க அதான் பேசுவாங்க, பாத்தீங்களா? நிறைய இடத்துல நான் என் நண்பர் இறந்து போயிட்டேன்னு சொல்லி பார்க்க போயிருந்தேன், அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தம்மா, என்னை பார்த்தோட வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதான், அழுதுட்டு இறந்து உன பயில பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, குமார் முத்தெல்லாம் இருக்கே நீ போயிட்டேடா அப்படின்னா, இதுக்க போற புறமா சவப்பீட்டில் படுப்பாங்க. ஒரு அன்புல சொல்ல வந்துச்சு அவ்வளவுதான், பரவாயில்ல. நின்றுகிட்டே கேட்கறதும் பெரு அரிதான விஷயம், இவ்வளவு நெருக்கடி. அதே போல இந்த பக்கம் நிறைய இடம் இருந்தாலும் கூட இந்த பக்கம் வந்துருங்க, இல்லை இடமே இல்லை மேடையில இருந்து கூட உட்காருங்க, நாங்கள் அப்படி அம்மா இப்போ கண்டு பேசிட்டு போறோம். ஏன்னா எங்களுக்கு நீங்க தான் முக்கியம், அதை சொல்ல வர ஆடியன்ஸா முக்கியம். அதே போல யாராவது எந்திரிச்சு போகணும்னு ஆசைப்படுறவங்க தனித்தனியா போங்க, கும்பல் சேர்க்காய் குமார் சுரேஷ்ன்னு குபீர் குபீர் எந்திரிச்சு எங்களை ஈரக்கோள் அழுங்கு வச்சிடக்கூடாது. எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய மரியாதை சந்தோஷம் என்னன்னா, ஒரு ஆறு பேச்சாளர் பேச போறாங்க, அவங்களுக்கு நீங்க கடைசி வரைக்கும் ஆறாவது பேச்சாளரும் பேசி, அதுக்கு கடைசி நான் ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன், அப்புறம் பேசுவீங்களாடா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது வரைக்கும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆறுதலா, ஏன்னா ரொம்ப தொலைவில் இருந்து வந்திருக்கோம் இல்லையா. இங்க இருக்க மக்களை ஏன் நாங்க பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தாயவே மதிக்காத இந்த காலகட்டத்தில் தமிழை மதிச்சு தலைவர் வந்து உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா, உங்களை அத்தனை பேருக்கு நாங்க நன்றி சொல்லணும். இது பூரா என்ன ஆர்க்கு, ஆமா மாடு கூட தன்னுடைய அம்மாவை அம்மான்னு கூப்பிடுது, மனுஷன் தான் மம்மிங்கிறான்றோம் இல்லையா. உண்மையிலே இங்க ஒரு அறிவார்ந்த மக்கள், ஏன்னா ஒரு ஆடல் பாடல் வைக்காம வேற எந்த நிகழ்ச்சி வைக்காம காதுக்கு இனிமே கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்லி ஒரு பட்டி பண்ற, அது சிரிப்பு விஷயம். இன்னைக்கு சிரிப்பு வேணும்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு சிரிப்பு என்ன செய்யும், ஒரு நிமிட சிரிப்பு ஒரு கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது இன்னைக்கு காலகட்டத்தில். நீங்க யாரும் கைது ஏற்ற மாட்டீங்க, நாங்களே கைதிட்டு ஒரு ஆள் வச்சிருக்கோம், அதனால நீங்க ஆளா உட்காந்தா போதும் மகராசிங்களா, எங்க சிரிக்கணும் நாங்க சொல்லிடுவோம், எங்க கைதட்டன்னு சொல்லிருக்கோம், ஆளா மட்டும் உட்காந்து தூங்கினா கூட அந்த இடத்துல தூங்கு, சில முழிச்சுக்கிட்டே குறட்டு விடுவாங்க, வினோதமான சிரிவு இதெல்லாம் பார்க்கணும். இதுதான் மேடை, பொன் மாரியம்மன் பொன் இளைஞர் மன்றம்னா அப்படி பொன் போல இந்த மாதிரி பேர் படுத்ததோடு அமைய, தர்மபுரி தர்மம்புரி ஏதோ எங்க அர்த்தத்தை நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்படி அழகாகதான் பேர் இருக்கோம்ல, திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு ஊர் பேர், பேரை கேட்டு மூணா காய்ச்சல் வந்து கிடந்தேன், குளுக்கோஸ் ஏற்றி ஆஸ்பத்திரியில் படுக்க பத்து, எந்திரிக்க எவ்வளவு இதுவரைக்கும் எனக்கு தெரியல, படுகை பத்துன்றத காலப்போக்கில் எப்படி மாத்தி விட்டேன் பாருங்க. இந்த திண்டுக்கல் பக்கத்தில் ஊர் இருக்கு, அழகான ஊர், வெள்ளந்தியான மக்கள், அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா, குலகாரன் பட்டி. கண்ட டிக்கெட் கொடுக்கும்போது வெட்ட 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 நடிக்க டிக்கெட் அப்புறம் கீழே செதறி போட்டுக்கிட்டு இருப்பேன், ஊர் பேர் கேட்டாலே பயமா. சிலருக்கு அந்த பேருக்கும் அவங்களுக்கு பொருத்தமே இருக்காது பாத்திருக்கீங்களா, குரல் அரசி பேரு, குரல் அரசி. அந்த அம்மாவுக்கு என்னை சாப்பிட சொல்லு, சாப்பிட்டு போ தம்பி அப்படின்னு போதும் போது குரலா இல்ல உரலா, அது இன்னொரு ஆளுக்கு குரல் அரசன் அவங்க வீட்டுக்காரு, வெளியே வரேன் போமி, அவங்க குடும்பம் என்னையாது குடும்பம் கூட்டு புரியலாம். இப்படி பேருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மேடையும் சரி, நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்க ரசிக்கிறது, இவ்வளவு கூட்டம் இருக்கே ஏதாவது சலசலப்பு இருக்கா, இப்படி இருந்தா தான் பேச நல்லா இருக்கும். சில இடத்துல மொத்தமே 30 பேர் உட்காந்துருப்பேன், 55 சட்டை விட்டு கிடப்பாங்க, அடிச்சு சட்டை கிழிச்சு புளிச்சு உரன் வட உடனே பாத்துக்கிறேன், நடுவர் எப்படி ஊற தாண்டான்னு பாக்குறேன் அப்படின்னு, இது கடையில் என்னையும் எப்படி சொல்லிட்டு போன அப்படி இருக்கும். இது மாதிரி சபையெல்லாம் பார்த்து ஏன் இந்த ஊருக்கு போனோம்னு நினைச்சாலும் நாங்கள் வேதனைப்பட்டிருக்கோம், சில ஊர்லாம் இப்படி இருக்கணும். இது எங்களுக்கு தர மரியாதை கிடையாது, நம்ம தமிழை கேட்கறதுக்கு சுவைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு, தமிழுக்கு மட்டும் அந்த பெருமை. மூணு பேர் உட்கார்ந்துருக்காங்க, இது யாரு, கூட பிறந்தவள் சரி தங்கச்சி, பக்கத்தில் இருக்க மனைவி, அதுக்கடுத்து மக கேட்குற தமிழுக்குள்ள அழகாக சொல்றேன், கூட பிற அவ அவளும் கூட பிறந்தவள், என்ன மனைவி கூட பிறந்தவன் மகள் அதாரு அதுவும் கூட பிறந்த, என்ன லூசு பிள்ளை நீயே, ஏன்னா மூணு பேருமே தங்கச்சி கூட பிறந்த ரைட்டு, இது கூட பிறந்தவள் மனைவி, நான் கூடுவதற்காகவே பிறந்தவள் மகள், நான் கூடியதால் பிறந்தவள் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் தமிழ்க்குள்ள அழகு, இந்த ஒன்று மட்டும்தான். துன்பம் அப்படின்றது நம்மளது 42 அர்த்தம் இருக்கு, அப்படின்னா எவ்வளோ துன்பப்பட்டுதான் பாரு, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியுங்க. உலகத்தில் ஐநா சபை அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில் ஒரு வாசகம் எழுதணும், அது யார் மனசு புண்படுத்தாத வாசகமா இருக்கு, உலகத்தில் இருக்க 4800 மேற்பட்ட மொழிகளை எந்த வாசகம் அங்க எழுதி போடலாம், ஐநா சபை வாசல் எழுதுறதுக்கு ஒரு வாசகம் வேணும். கடைசியில் என்ன எழுதுனாங்க தெரியுமா, யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லி
கவிஞர் பூங்குன்றராய் எழுதுனது 5000-6000 மொழி இருக்கிற உலகத்தில் எந்த மொழியை தேர்ந்தெடுத்தான் பாருங்க. அது மாதிரி நம்மளுக்குன்னு சில சிறப்பு இருக்கு. நீங்க அதே மாதிரி அந்த சிறப்போடு இவ்வளவு கூட்டம் கூடி பட்டிமன்றத்தை ரசிக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப அரிதான விஷயம். பெரிய பாராட்டுக்கள். போராட்டமே என்ற அணிக்கு பதில் சொல்லி இல்லை வாழ்க்கை ரசிச்சு பாருங்க பூந்தோட்டம்தான் என்று பேசுறதுக்கு அவங்களும் பல்வேறு தொலைக்காட்சி காமெடி ஜங்ஷனாக இருக்கட்டும், லொல்லுப்பா இருக்கட்டும், சண்டிகள் வர நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதுபோக அவங்களும் அவங்க திருநெல்வேலி அந்த பக்கம் பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய நீங்க என்னுடைய நிகழ்ச்சியில் சேர்ந்து பார்த்தோம் யூடியூப்ல. இப்போ யூடியூப்ல இப்போ போன வாரம் அடுத்த வாரம் சைக்கிள் டிப்லாம் வரலாம்னு இருக்காங்க. சைக்கிள் டிப்பு வால் டிப்பு எதா இருந்தாலும் அந்த டியூப்ல வந்து வந்து அந்த டியூப் ரெண்டு நாளாக பஞ்சராக வர போச்சு. ஒருத்தர் பஞ்சர் விட்டுக்கிட்டு உட்கார்ந்து போறோம். என்ன அர்த்தம்னா இன்னைக்கு டிவி பார்க்குற எண்ணிக்கை விட யூடியூப் பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அதனால அதுலேயும் பேச வேண்டியது. அப்படி எல்லா துறையிலும் பேசி மக்களுடைய பாராட்டு பெற்றிருக்கக்கூடிய கோயில்பட்டி அன்ன பாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து வரவேற்றுங்க. அதே போல அதே அணிக்கு மற்றும் ஒரு சிறப்பு சேர்க்கிறதுக்காக வசந்து வேந்த டிவியில் எல்லாம் நீங்கள் பட்டிமன்றமாக இருக்கட்டும், நிகழ்ச்சி தொகுப்பாக இருக்கட்டும், பேச்சரங்கம் இப்படி பல்வேறு தமிழ் சார்ந்த மேடைகள்லாம் தன்னுடைய பங்களிப்பு அளித்து இளம் வயதில் மேடைக்கு வர்றதான் பெரிய பாராட்டம் விஷயம். இப்போ நாங்கள் வர்றது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களை எங்கே வேணாலும் போய் அதில் உட்காந்து வந்துடலாம். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராத ஒரு கேள்விக்குறி. 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க, 50 வருஷமாக தான் பெண்கள் படிக்கிறாங்க. அதுலேயும் பாருங்க சரிக்கு சம மேடைக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு 40 வருஷம் பண்ணி பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர கொலையே நடந்தால் கூட சங்கலத்தான் தான் பார்ப்பாங்க. என்னாச்சு மாரிமுத்து போயிட்டாரா கதை பூட்டுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால பெண்கள். இப்போ பாருங்க பெண்கள் பின்னால சன்னல் ஜாக்கெட்டு சன்னல் ஏணிப்பொடி நிலப்பொடி கண்ணாடி வச்சு ஒருத்தர் நிலையே வச்சிருக்கான். நில சரியில்லைன்னு சொல்லி ஆசாரி கூட்டு நெசத்துலேயே நிலையை வச்சு விட்டாங்க. வார வாரம் வந்து வாரணிசி வர அடிச்சிருக்காங்க. கரப்பா மூச்சு கடிக்கக்கூடாது. இப்போ அந்த செயல் முடிஞ்சு ரெண்டு கயிறு கவரை கட்டி தொங்கிட்டு போகிறேன். கயத்தில் ஒரு குண்டை கட்டி பஸ்ல ஏறி ஒருத்தன் கண்ணை கலக்கி ஏன் சொல்லுன்னா அந்த மாதிரி கேள்விக்குறியாக இருந்துட்டு பாரதியாரை பார்த்தா பெரும்பட்டுப்பார். நாங்கள் மேடையில் வந்து இவ்வளோ ஒரு மத்தியில் தைரியமாக பேசி பாராட்ட பெற முடியும் அப்படின்ற பணியை செய்யறதுக்காக இளம் வயதிலே இந்த பணியை செய்யக்கூடிய திருவாரூர் சினேகா அவர்களுக்கு உற்சாகமான கரவசம் கொடுங்க. இன்னொன்று இந்த மேடை எனக்கு ரொம்ப புதிய மேடை. ஏன்னா எல்லாருமே எனக்கு இதில் தான் அறிமுகம். சரவணன் அவர்கள் தான் முத முதல பேசுகிறாரு. ஐயா எல்லாருமே இங்கே இருக்கிற பேச்சாளர்கள் எல்லாருமே முத முதல் பேசுகிறாங்க. அண்ண பாரதி அவங்களுக்கு தவிர அதில் எனக்குமே இது புது ஒரு மேடை. நீங்களும் எவ்வளோ சுவாரஸ்யமாக ரசிக்க காத்திருக்கீங்களோ அதே மாதிரி நானுமே ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கிறதுக்காக. அதில் நான் உங்கள்கிட்ட ரொம்ப வேண்டுகோள் வைக்கிறது எதுவுக்கு நேரம் செலவழிக்கிறோம். இன்றைய தினம் நீங்கள் எங்களோடு செலவழிக்கிறது கடைசி பேச்சாளர் பேசுனதுக்கு இருக்கணும். ஒரு பேச்சாளருக்கு 150 ரூபா எந்திரிச்சிடக்கூடாது ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் பேசுகிறப்ப யார் வேணாலும் பரவாயில்லம்மா நாங்கள் கோச்சிக்கிற மாட்டோம். ஆர்கனைசர் போகாத அளவு பார்த்துக்கங்க. அவர் தான் பேமெண்ட் கொடுக்குறவர். அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு போயிடாதீங்க. அப்புறம் கடைசியில் வாடகைகள் நாங்கள் ஊருக்கு போனோம் ரைட். ஆமாம் அதனை தொடர்ந்து அவங்களும் இப்போ தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சியில் நகைச்சுவை நிகழ்ச்சியாக இருக்கட்டும். மும்பையில் ரொம்ப காலமாக இருந்தாங்க. மும்பையில் அங்கே உள்ள தமிழ் மன்றங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ நம்ம ஊருக்கு வந்தாலும் தமிழை மறக்கக்கூடாதுன்றக்காக அந்த நினைப்போடு மேடையிலையும் அதுக்கு உயிர் கொடுத்து நிறையா வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் தான். அதனால் பிரமாதமாக பேசுவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது அங்கங்கே பேச்சு தடுமாற்றம் இருந்தாலும் கூட பெண்கள் பேசுகிறப்ப நம்ம என்கரேஜ் பண்ணணும். நல்லா ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நீங்கள் கை தட்டி சிரிக்காட்டி கூட தைசு எங்களுக்காக நீங்கள் மாற்றிக்கோங்க. கஞ்சத்தை நம்ம நாங்கள் சிரிக்கிறதுல ஆமாம் ஒரு ஆளாக அங்கே கைதட்ட வந்தவர் நிறுத்திட்டார். டயர்டாக இருக்குது தம்பி நாளைக்கு தட்டுவோம். அது மாதிரி பாதி கைதட்டு நிறுத்துறது டிராஃபிக்கில் நிற்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த ஐயாவுக்கு வழி விடுது பார்த்தீங்களா. இவ்வளோ கூட்டத்தை குழந்தை அவர் என்னைக்கு காலையில் வெளியே போக ரொம்ப பிரமாமல் பேச போகிறாங்க. பேராசிரியாருக்கு இருந்து கூட்டக்கூடிய டாக்டர் ஷீலா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர்களை வரவேற்கிறீங்க. அதே மாதிரி இயல் இசை நாடகம் இந்த நாடகத்துக்கும் அங்கே வாங்க ஐயா. ஆ சரி என்னுடைய ஒரே நண்பர் அவர் தான் தருமபுரியில் கிட்டத்தட்ட 65 வருஷம் நாங்கள் பழக்கம். ஆமாம் ஐயா பார்த்துட்டாரு என்ன இன்றைக்கி அப்படின்னு. ஆமாம் ஐயா இடம் இல்லையா நம்ம எப்போ ரெகுலராக உட்காருமே அங்கே அந்த இடம் என்னாச்சு அப்படியா வந்து மேலையில் உட்காருங்க. இந்த இங்கே வந்து உட்காரு வாங்க. ஆமாம் இருக்கட்டும் நாங்கள் நண்பர்கள்மா. இன்றைக்கி அவர் லெவல் வேறு மாதிரி ஆயிடுச்சு. அவர் 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு என்னையால் அது முடியலை. சரி பார்த்து உட்காருங்க பார்த்து உட்காரு ரொம்ப பிரமாதம். ஏன்னா அவங்கள லேசாக அடிச்சிடாங்க. தஞ்சாவூர் பார்த்தீங்களா 3 லட்சம் ரூபா பையில் வச்சுருந்தார் பேப்பரில் படித்தோம் இல்லையா. அது மாதிரி யார் அசால்ட்டாக இடம் போட்டுறாங்க. வாழ்த்துக்கள்.
இப்ப எல்லாரையும் அறிமுகம் செஞ்சிட்டோம். இசைக்கலைஞர் அதே மாதிரி இயல் இசை நாடகம் சொல்லி அந்த நாடகத்துக்கு இயலுக்கு உயிர் தர்றது அந்த இசைதான். இறைவனுக்கு இசை பிடிக்கும் தெரியுங்களா, கலைவாணி வீணை வச்சிருப்பாங்க, கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சிருப்பார், சிவனுக்கு உடுக்கை, இப்ப ஆதிபராசக்திக்கு உடுக்கை, இறைவனுக்கே இசை பிடிக்கும். அதான் இசையால் மயங்காத இதயமேது இந்த நாடகத்துக்கு இன்னும் உயிர் தர்றதுக்கு. அது இல்லாட்டா இசை டேட் என்ன ஆகும், இன்னைக்காவது குழந்தைகளுக்கு பொம்மை தர்றோம், அன்னைக்கெல்லாம் கிளுகிழப்புதான். இன்னும் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தாலாட்டு தான், தாலாட்டு பாடினா உடனே குழந்தை தூங்கும். அன்னைக்கு இன்னைக்கு யாருக்கா தாலாட்டு தெரியுமா, இன்னைக்கு ஒரு அம்மா தாலாட்டு பாடிச்சு, அவ்வளோ இனிமையான குரல், நாய் ஒழுது நாக்கு பற்றி ஆச்சரியமா இருக்கும். 3.5 வயசு பொழுது தொட்டில் விட்டு தொட்டி ஆட்டியே பாடுது, தங்குன்னு குச்சி ஓட்டி அந்த தெருவில் தாயா பேயாடி சண்டால பாதத்தி கொண்டு குளக்கோசில் போயிடாது. 3 எறும்பு முச்சந்தில் கத்துன மாதிரி கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த இசை ரொம்ப முக்கியம் பிறந்தோடனே. அந்த வகையில் அன்புக்குரிய ஆமா கீபோர்ட் ஆமா தணிகாச்சலம் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அவ்வளவுதான், ரொம்ப நாங்க டயர் எடுக்க மாட்டோம். அவ்வளவுதான், ஈ கூட கிடையாது, நடில் கிடையாது, புரியல. அதே போல அருமை அண்ணன் லட்சுமண் சொல்ல ரொம்ப காலமா இசை பணியாற்றி வந்திருக்கக்கூடிய பேடுவாசிக்கூடிய திருச்சி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு நீங்கள் கைதட்டும் மூலம். ஏன்னா தொடக்கத்திலே கைதட்டு இவ்வளவு சுலவா இருந்துச்சுன்னா போக போக என்ன ஆகும் தெரியல. ஆமா, இப்ப நல்ல பெண்கள் மட்டும் ஒரு உற்சாகமான கரகசம் கொடுக்க எப்படி பார்ப்போம். ஆமா, 7.75 பெண்கள் இருக்கீங்க, ஆண்கள் நல்ல உற்சாகமான கரகசம். இது எப்படி எதுக்காக இருக்கணும்னா, நல்ல செய்திகள் சொல்லும் போது கைதட்டுங்க, நல்ல நகைச்சுவை சொல்லும் போது சொல்லுங்க, பார்ப்போம் பண்ணக்கூடாது. அப்ப சிரிச்சு இந்த விழாவை முழுமையாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் வாங்கி நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு போஸ்டல் அனுப்பலான்னு பார்த்தோம். எதுவுமே இதுதான் முக்கியமான விஷயம்ங்க, இந்த பொன்னாடையெல்லாம் இல்லாட்டி சிலர் பேச்சே வராது, துண்டு ஓடாட்டி சிலருக்கு பேச்சே வராது. அதுக்காக எனக்கு துண்டு ஓடல சார் இப்போ கேட்க முடியுமா, சிலர் பேசிய துண்டை வாங்கிடுவாங்க. எப்படி, இந்த மாதிரி கூட்டங்களை பார்த்த துண்டு, அவர்களின் பேச்சை கேட்ட துண்டு, நானும் நிறையா சொன்ன துண்டு, அவனை துண்டை போட்டு விடியா, துண்டு துண்டா பேசிக்கிட்டா. அப்புறமா உண்மையிலேங்க விழா மேடையை நான் ரொம்ப பாராட்டேன். ஏன் தெரியுமா, எல்லாரும் குறைவான நேரம் எடுத்துக்கிட்டாங்க பேசுறதுக்கு, இத்தனை பேர் அவங்க அவங்க வாட்டு 6.5 நேரம் பேசினா என்ன ஆயிருக்கும். இதுதான் மேடை, வந்தவங்களை பேச விடுங்க, அவங்ககிட்ட கொடுங்க மேடையை. போன வாரம் சேலத்தில் அப்படி நடக்கலைங்க, எங்களுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவரே 4.5 நேரம் பேசி சொன்னார், இதுதான் என்னுடைய 300 அப்படின்னா தொப்புன்னு 300 சரிஞ்சிட்டாங்க மேடைக்கு. அட்ட சண்டாலாவும் 4.5 நேரம் 300 பேசிட்டு ஒரு பொருளோட பேசணும்ல, பேசுறாரு எப்படி பேசுறாரு, ஹலோ ஹலோன்னு காரி துப்பி 1.5 லிட்டருக்கு. இப்ப நாங்க கரகாட்டம் தொடங்க போறோம், இல்ல நாங்க ஐயா பட்டிமன்றம் அப்படியா அப்படி சொல்லுங்க, பெண்களுக்கான பதில பெண்கள் உட்காருங்க, லேடிஸ் ஏடி லேடிஸ் உட்காருங்க, ஏய் பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்க, உரமா வந்து கிறுக்கு போல நீ கீழே வந்து உட்காரு, எல்லாம் ஒண்ணுதான் அப்படி சொல்லிச்சு. அப்புறம் அதுக்கடுத்து எங்களாரையும் கொடுத்துறாரு, இந்த சிரிப்பு கட்டுறீங்களா வந்திருக்காங்க எங்களை அவ்வளவு மரியாதையா. அதுலேயும் தம்பி குதிரமுத்து அண்ணே நான் மதுரை முத்து அப்படின்னே. ஏன் சொல்றேன்னா, அந்த மேடை எங்களுக்கு எது வந்தாத்தான் சரியா இருக்கும். அதெல்லாம் இந்த மேடை பொழுது போக்குவதற்கான மேடை அல்ல, பொழுது ஆக்குவதற்கான மேடை. ஏன் சொல்றேன்னா, 3 நிமிஷம் நீங்க மனசு விட்டு சிரிச்சிங்கன்னா 7 ஆப்பிள் பழம் சாப்பிட்டு சமம். அங்க ஒரு ஆள் பாக்குற, ஆமா பெரிய டாக்டர், அதெல்லாம் சொல்லக்கூடாது, குறுக்கு குறுக்கு எதுவும் பேசக்கூடாது. சொல்றேன், நான் படிச்சதே சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு கேள்வி கேட்ட முடியுமா. அப்படிலாம் இந்த பாருங்க, இவ்வளவு கூட்டத்து சிலசுக்கு முன்னாடி ஒரு மேடைக்கு இப்படி பக்கத்தில் இருக்கிறார் புல் போயில் ஒரு ஆள், விழுகிற மாதிரி இருக்கார் விழுக மாட்டேங்கிறார். நான் போப்பான் சொல்ல முடியுமா, ஒரு ஊர்ல போயிட்டு நான் ரொம்ப ஸ்டைலா அப்படின்னு, அவர் அங்கிருந்து அப்படின்னா நான் அங்க போவான். எங்க ஆர்கனைஸ் அவர் ஒரு கொஞ்சம் ஓரம் கட்டுங்க, அவர் ஓரம் கட்ட முடியாதுங்க, அவர் தான் ஆர்கனைசர். சொல்றேன், எங்களுக்கு அந்த இது இல்லாம போராட்டம் பூந்தோட்டம் தொடங்கினிலிருந்து விடுதலைக்காக போராடி விடுதலை வாங்கிட்டோம். ஆனால் வீட்டில் போராடி வீட்டில் ஆம்பளை விடுதலை வாங்கணும் பார்த்தீங்களா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. ஆனால் அந்த பீரை உள்ள டவுசர் வைக்க நம்மளுக்கு இடஒதுக்கீடு அதுக்கு தருதுங்களா, அவன் கோமணத்தை போய் கோழிக்கூட்டில் வச்சிருக்காயா, காலையில் சேவதுக்கு ஓடிச்சு. ஏன் சொல்றேன்னா, போராட்டம் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் போற இந்த இடப்பட்ட தூரில் எதுக்கு வன்முறை, கருவறை கல்லறை எதுக்கு வன்முறை, பிறப்பு இறப்பு இடையில ஒரு சின்ன கேப், 40 வருஷமா 50 வருஷமா இருக்க போறோம், அதை மகிழ்ச்சியா பயன்படுத்திக்கணும். ஆனா அது வரைக்கும் எங்களுக்கு கருவிலிருந்து கல்லறு வரைக்கும் போராட்டம் மாதிரி இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. யாரு மகிழ்ச்சியா இருக்கா அப்படின்னா போதுன்ற மனசோடு இருக்கு.
காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்க, காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படக்கூடாது. ஏன்னா அந்த நாட்டில் காலே நம்ம எத்தனை பேருக்கு தெரியுங்களா, அவங்கள பார்த்து நீங்கள் ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டா. ஆமாம், போறாலும் காரில் போகலையேன்னு வேதனைப்படக்கூடாது. நம்மளுக்கு கீழே ஒருத்தன் சைக்கிளில் போகிறானே நினச்சா தான் நீங்கள் அந்த மகிழ்ச்சியாக வாழ்க்கை அனுபவிக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மேடை இதெல்லாம் இங்கே இருக்குது, அத்தனை பேர் கோடீஸ்வரர்கள் தெரியுமா. இவ்வளோ இந்த நேரத்தில் இப்படி இயற்கை சூழல் உட்காந்து காதுக்கு இனிமையான விஷயங்களை கேட்டு ரசிக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய கோடீஸ்வரனுக்கு கோடிக்கணக்கில் பிரச்சனை. 1000 ரூபாயில் ஆனந்தம் கண்டவன் உண்டு, 10000 ரூபா பத்தலைன்னு சொல்கிறவன் உண்டு. மகிழ்ச்சி வந்து நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கே ஒழிய, நீங்கள் வர ஏழை பணக்காரெலாம் ஒன்றும் இல்லைங்க. நூலில் வித்தியாசம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் நாயாக அலைஞ்சானா ஏழை, ஒரு நாயோடையே அலைஞ்சானா என் பணக்காரன், அவ்வளோதான். இந்த நாய் தான் இடம் சிக்குது. அந்த காலத்தில் கிராமத்துக்குள்ள ஒரு நாய் ஒரு கார் வந்துச்சுன்னா 40 நாய் சுற்றும் அந்த காரை, வவு வவுன்னு. இப்போ காருக்குள்ளே ஒரு நாயை வச்சு இவன் உரப்புறா சுற்றுறான். புதுசாக ஒன்றும் கண்டுபிடிச்சிடல. போராட்டம் நிறையா அவங்க அனுபவத்தில் குடும்பத்துக்குள்ள நடந்த விஷயங்களை பேச போகிறாங்க. நான் வந்து 6 பேச்சாளர்கள் டைத்தை நிறைய எடுத்துக்கிற கூடாது. இப்போ அவங்கள பேச விட்டு அவங்க கருத்துக்கடையில் நான் நிறையா பேசுவேன். நீங்கள் ரசிக்கணும், இந்த விழாவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கணும். அதன் தாய் குலங்கள் வந்து ஒரு சில அப்படி நின்று அங்கங்கே நின்று பார்த்து ரசிக்கிறதுல இந்த ஊரில் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு பொன் நகை விட புன்னகை தான் அழகு. 70 நகை போட்டிருக்கு சிலர் பார்க்குற மாதிரியா இருக்கும். நகை முக்கியம் இல்லை, 70 நகை போட்டிருக்கு. எப்படி இருக்காங்க மகரையும் கழுதுகளாம். சிலருக்கு நகையே தெரியும், லேசாக சிரிச்சா. கேர் வச்சா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பெரிய ஒரு கடமா இருப்பான், குண்டா இருப்பான். ஆனால் எப்படி சிவாஜி நடிச்சு கூட அவங்க தான் 28 படம் அதிகமான படம் நடிச்சது அவங்க தான். எதனால் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, எல்லா நடிகையும் லீனாக இருக்கும்போது அவங்க மட்டும் எப்படி குண்டா இருந்தாங்க. எதனால் அப்படின்னா புன்னகை அரைச்சி அந்த சிரிப்பு ஒன்று தான் அவங்கள அத்தனை படத்துக்கு இழுத்துட்டு வந்தது. அது மாதிரி சிரிப்பை மட்டும் விட்டுறக்கூடாது. ஒரு மனுஷன் ஒழுகிற வீட்டில் 1.5 வருஷம் இருக்கலாம், அழுகிற வீட்டில் 5 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அந்த வீடே வழங்காது. சிலர் பாருங்க எதையுமே ரசிக்க மாட்டான், குடியே கிருண்ட இருப்பான். பையன் அன்னைக்கு தருமபுரிக்கு முத்து வர்றாருயா வந்து சிரிப்பு காட்டு வரியா காட்டி அவளே அவ்வளோதான். நம்மளே பால்டையில் குடிச்சுட்டு படுத்துற வேண்டியா. இப்படி ஆள்கிட்ட பழைய என்ன செய்ய போகிறோம். இந்த விழாவை நீங்கள் முழுசாக ரசிக்கணும்னு சொல்லிட்டு தலைப்பு எளிமையான தலைப்பு, இன்றைய வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா, எல்லாருக்கும் புரியும்படி. அன்றைக்கி இருந்த ஆரோக்கியம் இன்றைக்கி கிடையாது, அதனால் இன்றைய வாழ்க்கைன்னு போட்டோம். அன்றைக்கி 2 ரூபா உட்காந்து என்ன வாங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, மருமை என்ன செய்கிறாரு, எவ்வளோ சம்பளம், இன்றைக்கி 2 ரூபா உட்காந்தா பேசுது, வாங்க வருவான் உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு 400, உங்களுக்கு 700 சுகர், எதை 400 ஏக்கர் விழுப்புரத்துக்கிட்ட வாங்கியிருக்கேன் நினைக்காங்க. அவர் டீ சாப்பிடு கடைசி டீயாக போயிடுவேன், சீனி உடவா வாங்கி சாப்பிடு, 2-1 தான். எப்படி ஆகி போச்சு வச்சிங்க, ஒரு டீ சாப்பிட முடியாத நிலைமைக்கு வந்து இதுதான் போராட்டம். அவளை சம்பாரித்தோம், என்ன ஆகிப்போச்சு, அத்தனை நோய் வந்து உடல்நிலை குறைவினால வர்றது கிடையாது, பூராமே மனநிலக்குறைவினால வர்றது. அந்த மனதை ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு 2 விஷயம்தான். அந்த 2 இந்த மேடையில் உங்களுக்கு கிடைக்கிது. அந்த 2 என்ன, அது உங்களை டென்ஷனாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை கேளுங்க. இப்படிதான் காரணம், மைக்கு தான் காரணம். நீங்கள் டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. இன்னொன்று, ஒரு நகைச்சுவை கேட்டு உடல் குலுங்கி சிரிங்க, டென்ஷனு நோய் எல்லாம் ஓடி போயிடும். அந்த 2 இசையும் நகைச்சு இந்த மேடையில் வரப்போகுது என்பதை சொல்லி என்னுடைய 300 நிறைவு செய்து